வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பிராட்வேல தான் இருக்கும். பிராட்வேக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சித்தர் இருக்கிறதா சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். என்ன சென்னையில் சித்தரான்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் அவரை பார்க்கறதுக்காக நாங்களும் இங்கே கிளம்பி வந்திருக்கோம். பொதுவாக சித்தர்கள் பார்த்திங்கன்னா மலைகள்லேயும் குகைகள்லேயும் வாழ்வாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பரபரப்பான பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு சித்தர் இருக்கிறாங்கன்றதை நம்பவே முடியலை. அங்கே இறங்கின பிறகு நாங்கள் வந்து அங்கே இருந்த மக்கள்கிட்ட வந்து சித்தரை பற்றி விசாரித்தோம். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாணியில் சாமியார், சித்தர், மகான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் யார் தான் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டப்போ மக்கள் கை காட்டின இடம் பார்த்தீங்கன்னா, கோவளம் போகிற பஸ் நிற்கும் இல்லையா, 109 வழித்தடம், அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் கை காட்டினாங்க. அங்கே திரும்பி பார்த்தா பார்த்தீங்கன்னா மக்கள் ஓரளவுக்கு கூட்டமாகவே நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நாமளும் அவரை போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட கையில் பார்த்தீங்கன்னா சிகரெட் வச்சிட்ருக்காங்க, டீ வச்சிட்ருக்காங்க. அவருக்காக வந்து தின்பண்டங்கள் வாங்கி வச்சுட்டு அவர் எப்போ வாங்குவாங்கன்றதுக்காக மணிக்கணக்காக வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே சராசரி ஒரு மணி நேரம் வந்து நின்றுட்டுருந்தோம். அதுக்கு மேலேயும் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாததுனால அங்கே வந்திருந்த ஒரு அம்மா மூலமாக வந்து சாமியார்கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே பார்த்ததில் அதிசயமோ ஆச்சரியமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் கையில் சிகரெட்டோடவும் டீயோடவும் மணிக்கணக்கில் வந்து காத்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சிகரெட்டையும் டீயும் அவர் வாங்கிட்டாருன்னா அவங்களோட பிரச்சனைகள் தீர்றதா நம்பப்பட்டு அவ்வளோ நேரம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன வாங்கி தரணும் காசு எதிர்பார்க்கலாம்? சரிம்மா, சரிம்மா.
நாங்களும் ஒரு டீயை வாங்கி பையன் கையில் கொடுத்து கொடுக்க சொன்னோம். ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ண விட்டுட்டு பையன் கையிலேருந்து டீயை வாங்கிக்கிட்டாங்க. இவரை பார்க்க அகோரிகள்லாம் வராங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வருவாங்க. இங்கே வந்திருந்த மக்கள் கையில் வந்து பேப்பர் பேனாவும் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டோம். அவர் வந்து பேச மாட்டாராம், கையில் வந்து எழுதி தருவாராம். அப்படி எழுதி தரும்போது அவங்களோட கருமாக்கள் தீர்றதாகவும் நம்பப்பட்டு பேனா பேப்பரோடவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தரோ பாபாவோ சாமியாரோ மக்கள் வந்து தன்னோட பிரச்சனை தீரும் இவரை நம்பி வராங்க. எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. இது வரைக்கும் இந்த வீடியோவை எங்களோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த இவரை நீங்கள் பார்த்துருந்தாலோ உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.